குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாஜக வேட்பாளரை காட்டிலும் 3 மடங்கு வாக்குகள் எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளர் யஷ்வந்த் சின்ஹாவுக்கு கிடைக்கும் என மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக மக்களின் நலன் கருதாமல் பாஜகவுக்கு காலை பிடித்து கெஞ்சும் நிலையில்தான் அதிமுக இருப்பதாக சாடினார். நாட்டில் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வருகிறது. இன்னைக்கு மோடியை எதிர்த்து நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் கண்டன குரல் எழுப்புறாங்க. ஆனால் அதிமுகவுக்குள் நடக்கிற இபிஎஸ்ஆக இருக்கட்டும், ஓபிஎஸ்ஆக இருக்கட்டும், அல்லது சசிகலாவாக இருக்கட்டும், டிடிவியாக இருக்கட்டும், அவங்க இன்றைக்கி பாஜகவுடைய இந்த மோசமான கொள்கை நடவடிக்கைகளை கொஞ்சம் கூட விமர்சிக்க தயாராக இல்லை. அவங்களோட போய் சமரசம் பண்ணிக்கிட்டு அவங்கள காலில் விழுந்து காலை பிடிச்சி கெஞ்சுகிற அப்படிப்பட்ட நிலைமையில் தான் இருக்கிறார்களே தவிர, நாடு எப்படி போனால் எனக்கு என்ன, நாட்டு மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டால் எனக்கு என்ன என்கிற அடிப்படையில் இருக்கிறதுல எங்களுக்கு யார் அதிகாரம், அதிகாரத்துக்கு யார் வர்றது என்கிற போட்டி தான் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது.